The Indian Army is in Bangladesh. Your Air Force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully. டிசம்பர் 16 இந்தியன் ஆர்மிக்கு ஒரு முக்கியமான நாள்னு கேள்விப்பட்டோம். அந்த முக்கியமான நாளில் இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு லைஃப் டைம் கிஃப்ட் தராங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சுக்க நம்ம சூரியன் எஃப்எம்இன் டிஜிட்டல் டீம் சென்னையில் இருக்க இந்தியன் ஆர்மியுடைய தக்ஷின் பாரத் ஏரியாவுக்கு போனோம். அங்கு காத்துட்டு இருந்தது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஜெய்ஹிந்த், வணக்கம் டு ஆல் வியூவர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ். இது ரொம்ப ஹிஸ்டாரிக் இவெண்ட். 50 இயர்ஸ் பேக், 16th December 1971, எக்ஸாக்ட்லி நம்ம வார் வித் பாகிஸ்தான் கேம் டு அன் எண்ட். இந்த வார் வாஸ் ஃபார் 13 டேஸ், 13 நாள் டோட்டலி. ஸ்டார்டட் ஆன் த 3rd of December, பட் ஆக்சுவலி 3rd December முன்னாடியே ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த வார் ஹெட் ஸ்டார்டட். சம்டைம் இன் மார்ச் பங்களாதேஷோட லோக்கல் கவர்மெண்ட், த பீப்புள் ஹூஆர் இன் கவர்னன்ஸ் இன் பங்களாதேஷ், தே டிக்ளேர்ட் செசேஷன் ஃப்ரம் பாகிஸ்தான். அப்போ வந்து பாகிஸ்தான் ரெண்டு பார்ட்டில் இருந்தது. இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வாஸ் வெஸ்ட் பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வாஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அந்த பீப்புள் ஆஃப் ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து தே டிக்ளேர்ட் செசேஷன். மேஜிக்கலி நம்ம என்ன பண்ணணுக்கா, ஒன் டே ஆஃப்டர் தட், ஜஸ்ட் ஒன் டே, நம்ம பார்லிமெண்ட் ரெக்கக்னைஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அஸ் அ நியூ கண்ட்ரி. அப்போதுலேருந்தே வார் கிளவுட் ஸ்டார்டட் டு பில்ட். அண்ட் 3rd December அன்னைக்கு பாகிஸ்தான் ஃபார்மலி இனிஷியேட்டட் த வார் வித் இந்தியா. நம்ம வெஸ்டர்ன் பாகிஸ்தான் பார்டரில் தேர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கேம் அண்ட் கேரிட் அவுட் ரேட்ஸ் அண்ட் பாம்பிங்ஸ் ஆன் ஆர் ஏர்ஃபீல்ட்ஸ் இன் த வெஸ்ட். தட் வாஸ் தி ஸ்டார்டிங் ஆஃப் த வார். அப்போத்துலேருந்து 3rd December டில் தி 16th of December தேர் வாஸ் அ பிளடி வார். இந்த வாரில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டைட், மெனி மோர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வர் இன்ஜர்ட். ஸோ மெனி பீப்புள் வுட் ஹவ் ரிசீவ்ட் ஸ்மாலர் இன்ஜுரிஸ், அதோட ரெக்கார்டே கிடையாது. இட் வாஸ் அ ஸ்பெக்டாக்குலர் வார். ஏன் ஸ்பெக்டாக்குலர்? உலகத்தில் ஹிஸ்ட்ரியிலேயே, மாடர்ன் மேன்கைண்டோட ஹிஸ்ட்ரியில் நெவர் பிஃபோர் ஹேவ் 93,000 பீப்புள் சரண்டர்ட். 93,000 பீப்புள்னாக்கா எம்டி ஹேண்டட் இல்லை. அவள் கையில் துப்பாக்கி இருந்தது, குண்டு இருந்தது, ஆர்டில்லரி இருந்தது, மிசைல்ஸ் இருந்தது, ராக்கெட்ஸ் இருந்தது, ஏர்கிராஃப்ட்ஸ் இருந்தது, ஷிப்ஸ் இருந்தது, எவ்ரி திங் வாஸ் தேர். அண்ட் யெட் தே சரண்டர்ட். வை டிட் தே சரண்டர்? திஸ் வாஸ் த பவர் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். திஸ் வாஸ் த பவர் ஆஃப் யூ, தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. தட் இஸ் வாய் தே சரண்டர்ட். அண்ட் தட் இஸ் வாய் திஸ் சரண்டர் இஸ் ஸ்பெக்டாக்குலர். அப்போதுலேருந்து every year 16th of December is celebrated as Vijay Divas, victory day hindi la. இது 50th year. to 50th year la enna spectacular ah different ah irukku. last year 16th December aniki delhi la 4 flame torch light pannanga, mashal mari torch. and the 4 torch vandu they moved in 4 different directions, north, east, west and south. south la vara torch நம்ம சென்னையில் வந்தது, தமிழ்நாட்டில் வந்தது, ஆந்திர பிரதேசில் வந்தது, கர்நாடகாவில் வந்தது, கேரளாவில் வந்தது, எல்லாம் சுற்றி இட் ஹஸ் கான் பேக் டு டெல்லி. நவ் இப்போ 16th அன்னைக்கு டெல்லியில் ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நவ் வாட் டு திஸ் டார்ச் டூ? இப்போ கோவிட்னால அவ்வளோ பப்ளிசைஸ் பண்ண முடியல, பட் திஸ் டார்ச் வாஸ் சப்போஸ் டு கோ டு யூ த சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, கோ டு யூ த சில்ட்ரன் அண்ட் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி, டு ஷோ யூ த டார்ச் அண்ட் டெல் யூ த ஸ்டோரிஸ் ஆஃப் அவர் பிரேவ் ஹார்ட்ஸ். எவ்வளோ பேர் இருக்கான் நம்ம சென்னையிலேயே, எவ்வளோ வெட்டரன்ஸ் இருக்கா. 16th அன்னைக்கு வார் மெமோரியலில் அவள் வருவா, தே வில் லே ரீத். அண்ட் ஐ இன்வைட் யூ ஆல் டு கம் அண்ட் மீட் தேம் ஆன் த டே. அவள் வாயில், அவள் பேச்சில் 1971 உள்ள கதை அவள்கிட்டேருந்து கேளுங்க நீங்கள். தட் இஸ் ப்ரைஸ்லெஸ்.
So we are going to have a wreath-laying ceremony. It was a formal wreath-laying ceremony. 16th Anniki Columbre. The Honorable Chief Minister Thiru Mu Ka Stalin Avargal has agreed to be the chief guest. He will preside over the event and lay the wreath formally. Adhikaprama, for the first time, எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பிறந்ததுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஐ ஹவ் நோ ஐடியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தி ஆர்மிஸ் வார் மெமோரியல் இஸ் கோயிங் டு பி கெப்ட் ஓப்பன் ஃபார் த பப்ளிக் நம்ம தமிழ்நாட்டு கான்ட்ரிபியூஷன் டு தி ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் வெரி லார்ஜ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் அதில் ரெண்டு காம்போனன்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் இஸ் த நம்பர்ஸ் அண்ட் த சைஸ் செகண்ட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தட் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சிக்னிஃபிகண்ட் So my message to all you young people, you know, watching, listening to me, Ketan Gainlinga, you're in college, you're in school, you're doing a post-graduation, you're doing a job somewhere, please come and spend some time in the memorial. Try and explore the armed forces as an employment opportunity. I keep saying this all the time. Any college, any institution, any other place that you may study will get you a job. Join the army. It'll give you a life. So my motivation... why did I choose not to join the IIT instead and join the Indian Army? I wanted to live a full life. I wanted to live a wholesome life. I wanted to contribute to building this nation. I wanted to make my life useful to somebody else. Would any other job have also given me similar opportunities? Yes. It's a choice I made. Do I think back and wonder, did I make the right choice? Yes. And the answer always is, yes, I made the right choice. Give me a few more lifetimes and I will make the same choice all over again. Ninga ellaru varla and I implore all of you, please come. Please come to the war memorial. Bring your families, bring your children. Memorial velila, we have made some arrangements for some candles and flowers. Namma church la kovil ellam pandra mari. If you don't want to lay flowers or light a candle, paravalla. Just come, bring your children, show them how a war memorial is. Anga there will be a photograph of the surrender ceremony. You can take a photograph with that surrender ceremony. That will be a priceless moment. Normally selfie eduthupom. Please take this one selfie with that surrender ceremony. It will be outstanding. There's a message board there. Please write that message board. From our busy schedules, or 2 seconds eduthukongo. To pay homage to all those thousands of people who laid their lives down to make our country possible. Idu in short is the story of 71, story of the Swarnim Vijay Varsh, the golden jubilee year, and our little celebration in Namma Chennai. So this was my message to you. I'm very grateful to Suran FM for carrying this message of mine, and I hope all of you all find the time to come and spend a couple of minutes. இது சண்டே சாயங்காலம் 19th ஈவினிங் டில் 5 o'clock வி வில் கீப் த மெமோரியல் ஓப்பன் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு டேக் அ போட்டோகிராஃப் வித் த மெமோரியல் ஆல்சோ தேங்க்யூ ஜெயஹிந்த் நம்ம தினமும் கடந்து போகிற அந்த வார் மெமோரியல் அது ஒரு ரவுண்டானான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வெறும் ரவுண்டானா மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களின் நினைவிடம் இந்தியன் ஆர்மி நமக்கு கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீர மரணம் அடைஞ்ச அந்த பிரேவ் ஹார்ட்ஸ்க்கு ஒரு சல்யூட் பண்ணுவோம்